ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உயிரே போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி லோக சுகர்லாம் லோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளோட சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பிபி சுகர்லாம் கண்டினியூ பண்ணிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடை பார்த்தேன். இந்த ரைடு என்னடா பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரைடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு ரைடு கூட்டு போனதே போதுண்டா, அவங்களோட சவாசமே வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஓரமாக வந்துட்டேன். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா தலையிலலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைடை பாருங்கம்மே, இப்படி சுற்றுறது இல்லாமல் அந்ததும் தனியாக சுற்றுரு ஃப்ரெண்ட்ஸ். அதான் இருக்கிறது எனக்கு பார்த்துட்டு ஆளை விடுங்கடா சாமி, நான் வரவே இல்லை போகடா அப்படின்ட்டு இந்த சைன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ரைடுன்னு சொல்லி இருக்கிற ரைடெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்னை ஆளை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ரைடு கொண்டோம், வாங்கடா இப்போதைக்கு எதுவுமே வேணாம் வாட்டர் ரைடு போகலான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தோம். ஸோ பிகாஸ் செம ரஸ் இந்த வாட்டர் ரைடுக்கே பார்த்தீங்கன்னா அருண் நான் 1 ஹவர் நின்றோம் இந்த ரைடுக்கு மட்டுமே. ஸோ இந்த ரோலர் கோஸ்டில் போய் தண்ணி தெரிகிற ரைடு தான். ஸோ அப்படியே வாங்க போகலாம், வந்து வேறு லெவல் இருந்துச்சு. 1 ஹவர் நின்றாலும் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் மெயின். ஸோ வந்து நம்ம வந்தீங்கன்னா செம கொஞ்சம் ரஸ்ஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப ரஸ்ஸெல்லாம் இல்லை. அப்படியே போகும்போது வேறு லெவல் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறங்கும் போது தான். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைடில் உட்காந்துருங்க, அதுதான் நல்லா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இல்லைனா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து வேவ் புல் வந்தோம். ஸோ வேவ் புல் வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங் ஆக போகுது, ஸோ அதனால் வேவ் புல் வந்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் தான். வாட்டர் ரைட் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஃபோனெல்லாம் வந்து உள்ளே போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ பிகாஸ் வந்து நாங்கள் கவர் போட்டோம், அந்த ரெண்டு கவருமே இப்போ இதாகிடுச்சு. ஸோ அந்த கவரும் இதாகலை. ஸோ அதனால் வந்து ஃபோன்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டு நான் ஸ்டெஞ்ச் ஆகிதான் வாட்டர் ரைடு வந்து எந்த ரைட்ஸும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்லாம் முடிச்சு நம்ம டெர்மைட் ட்ரெயின் வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு வந்து ஒரு அரௌண்டு 3-4 முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ரெகுலர் ரைடு வந்துருங்க. ஸோ அதான் இருக்கலையே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஒருத்தர் வந்தார். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து இதுதான் சின்ன பிள்ளை ரோலர் கோஸ்டர், அதில் உட்காந்து போயிட்டு வந்தோம். இவர் தான் எங்களோட கேப்டனு, ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தார். ஸோ சின்ன பிள்ளை ரோலர் கோஸ்டர் கூட விடாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ ஓகே, இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு வந்தோம். நாங்கள் வேறு ரைட் ரெடி போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால இந்த ரைடு அப்படியே வந்துட்டோம் கிடைக்கலன்றனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம ஸ்லோ தான், ரோலர் கோஸ்டர் தான் பேசிக்கலி செம் ரோலர் கோஸ்டர் ஃபார் சைல்டுஸ்க்கு, வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே அந்த ரைடை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அட்வென்ச்சர் ஆஃப் சிக்குன் சொல்லி மூவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு தான். ஸோ அந்த மூவிக்கு வந்து உட்காந்துட்டோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவல், பெரிய பெரிய தேட்டர், பட் அங்கே ஆளே இல்லை. நாங்கள் இருந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான், 10 பேருக்காக இந்த மூவி ஓட்டினாங்க அட்வென்ச்சர் ஆஃப் சிக்குன் சொல்லி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D மூவி தான். ஸோ அப்படியே அந்த 3D மூவி முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு வாக்கிங்கை போட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேசிங் காஸ் தான். ஸோ டேசிங் காஸே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் போனாலும் எங்களுக்கு வந்து ரஸ்ஸே இல்லை, எல்லா ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருந்தோம். டேசிங் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அரௌண்ட் ஒரு 3-4 வாட்டி டேசிங் கார் மட்டுமே லேண்ட் இருப்போம். செம ஃபன்னாக இருந்துச்சு டேசிங் காரோட, வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டு வந்து நல்ல வந்து எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடு பண்ணிடுங்க. வாட்டர் ரைடு முடிச்சுட்டு வந்து எல்லாமே வந்து ஈவினிங்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து யாருமே ரஸ் இல்லை, எல்லாம் எல்லோரும் வாட்டர் ரைட்ஸ் இருப்பாங்க, நம்ம வந்து இந்த ரைடில் வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டவர். ஃப்ளாஷ் டவர் தான் ஃபஸ்ட்டு வந்து காலைல வந்து பார்த்தா 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து லைனில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு வேணண்டா அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துட்டோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டவர், எனக்கு ஃப்ளாஷ் டவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, நல்லா ஒரு ஹைட்டில் போயிட்டு ஒரு வியூ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்காக அப்படி தான் இருந்துச்சு எனக்கு, பட் செம எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும் இதெல்லாம். ஸோ வந்து ஒண்டர்லா போனால் எல்லா ரைடுமே நம்மளால் ஒன் டேயில் கவர் பண்ண முடியலை. சொல்லப்போனால் வந்து நிறையா ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி இன்னொரு நாள் பிளான் பண்ணணும், ஸோ அதை நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது வந்து செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ளாஷ் டவர் ஆனால் வந்து பேசிக்காக ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள், ஒரு இது கூட இல்லை, சின்ன சின்ன பிள்ளை ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா மேலே போய்ட்டு அப்படியே கீழே கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி என்னை பார்த்தாலே தெரியும், நான் நல்லா கையெல்லாம் ஆட்டி லேண்டுக்கிட்டு இருந்தேன். யாருமே வந்து ஜிம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, என்னடா இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நல்லா வந்து செம ஹாப்பியாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரில, சும்மா கற்றுக்கிட்டு ஜாலியாக லேண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து அந்த ரைடு முடிஞ்சு ஃப்ளாஷ் டவர் முடிச்சுட்டு பக்கத்தில் டாப் ஜோன் இருந்துச்சு, அதுவும் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை ரைடாக இருந்துச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஓகே இதெல்லாம் வேணாம் வந்து, இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நம்ம நார்மலாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து DJ பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ், செம ஹாப்பி தான் இருந்துச்சு. நல்லா டிஜே பாடி வைப் பண்ணிட்டு செமையாக இருந்துச்சு சொல்லப்போனால். அப்படியே பார்த்தீங்கன்னா டிஜே பாடிலாம் முடிச்சுட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாக்கரில் பேக் எடுக்க போயிட்டாங்க. ஸோ ஒரு பேக் தானே ஃப்ரெண்ட்ஸ் போய் எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ பேக்லாம் எடுக்க போயிட்டாங்க. ஸோ பேக் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சாங் உண்டு, திருப்பி வந்து டிஜே பாட்டிக்குள்ளே இறங்கிட்டோம். அந்த சாங் மட்டும் கேளுங்க. ஸோ அப்படியே வந்து தமிழ் சாங்கு நல்லா ஃபைனலி என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு அப்படியே ஒண்டர்லாக்கு ஒரு பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பை பை.